கணபதயே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அற்புதமான சுபகிருது தமிழ்நாடு பிறக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனி சுபகிருது தமிழ்நாடு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண ஆயுளோடும் நிறைந்த மன நிம்மதியோடும் வாழ்வாங்கு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதமான வருஷம் சுபகிருது வருஷம். சுபகிருது, இந்த பேரை கேட்டோடையும் தெரிஞ்சுக்கணும், சுபம், சுபமான செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பாருங்க. உங்க ராசியில யார் இருக்கா? சனி பகவான் ஆட்சியா இருக்கார், நல்ல விஷயம். உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அமர்ந்திருக்காருங்கிறதுக்கு விட மிகச்சிறப்பான வார்த்தை, ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். நாலாவது ஸ்தானத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் குழுமி இருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், பத்தாம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த ஆண்டு துவங்குகிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்புறம் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. சனி பகவானுடைய பயிற்சி, அவர் அதிசாரமா போறார், சனி பகவான் பெயர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சந்திர பகவானுடைய கிரக பெயர்வுகள் இருக்கு, மாத கோள்களுடைய பெயர்வுகள் இருக்கு. ஆண்டு துவக்கத்தில் இந்த கிரக நிலைகள், இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நல்ல விஷயம் உங்களுடைய சதுர்த்தம கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார். அவர் தான் உங்க லாபாதிபதி. நிறைய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு, சொத்து சுகம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு அமைகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வாங்கலாம், உங்கள் குடும்பத்தாரும் வாங்கலாம். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் சேரக்கூடிய யோகம், அது ஒரு அற்புதமான விஷயம். உங்க மகள் வாங்கலாம், உங்க மருமகன் வாங்கலாம், உங்களுடைய மகன் வாங்கலாம். உங்கள் குடும்பத்திலே சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு யோகம். இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார், நல்ல சுபகாரியங்களை கொண்டு வந்து தருவார். குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நல்ல கல்யாணம் கூடி வரும். உங்கள் குடும்பத்திலே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பலருக்கு இப்பொழுது மறு திருமண வாய்ப்பு கூடி வரும். செவ்வாய் சுக்கரனுடைய இந்த சேர்க்கை இந்த அற்புதத்தையும் பண்ணி தரும், மறு திருமண வாய்ப்பு கூடி வரும். ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார், பத்தாம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டம் ஒரு பிசினஸ் ரீதியா பார்த்தாலும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போற. குரு பகவான் என்ன பண்றார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், மறு திருமணத்தை அவர் முடிச்சு கொடுப்பார். முதல் திருமணம் தடைப்பட்ட பலருக்கு மறு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சேன்னு மகர ராசிக்காரா கவலைப்பட வேண்டாம். விவாகரத்து சிலருக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு விவாகரத்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு விவாகரத்து எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களை நான் சொல்லலை, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு விவாகரத்து இந்த ஆண்டு கிடைக்கும். மறு திருமணமும் கூடி வரும், மகிழ்ச்சியான மறு திருமணம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்துடைய ஒத்துழைப்பு பொறுத்துதான் எந்த பலனும் முழுமையாக நடைபெறும். மூணாம் இடத்துல இருந்தது குரு பகவானுடைய அருட்பார்வை, கருணை, கடாட்சம் இப்போ ஏழாம் இடத்தின் மீதும் ஒன்பதாம் இடத்தின் மீது விழுகிறது. அற்புதமான காலகட்டம் திருமணம் நடப்பதற்கு. இப்ப மகர ராசிக்காரா யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அவர்களுக்கு திருமணம் கூடி வரும், நல்லா இருப்பீங்க. முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறு திருமணம் கூடி வரும். பேச்சில் மட்டும் சர்ச்சையை உருவாக்கிக்க கூடாது,
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கோபமான வார்த்தைகளை தள்ளி விடணும். ராசியில் சனி பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், குதர்க்க வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபமாக பேசக்கூடாது, எல்லாத்தையும் பொறுமையாக பேசி பழகணும். அஷ்டமாதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கார். நெஞ்சக நோய்கள் இருக்கும்போது மெடிக்கல் அட்வைஸ் எழுதணும். ஆறாம் இடத்துக்குரிய புதனும் நாலில் சேர்ந்தார். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும், ப்ராப்பராக மகர ராசிக்காராக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அது நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட் சம்பந்தமாக இருக்கோ, நுரையீரல் சம்பந்தமாக இருக்கிறதோ, கிட்னி சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஆண்டில் கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதோ, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம். மகர ராசியைச் சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாலும் அவாலும் முடிவெடுங்கோ, உங்களுடைய வீட்டார் மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லது. அதே போல வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து, சிலருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கு, அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் கிடைக்கும். உள்ளூர்ல வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டவர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு இதுல வேலை வாய்ப்பிற்கு முயற்சி பண்ணினால் அற்புதமான வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். ராசியிலே சனி பகவான் இருப்பதும் ஏழுக்குரிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவு அதை விட்டு கொடுத்து போகணும், அதுதான் மகர ராசிக்காரன் எனக்கு நல்லது. குறைகள் கண்டுபிடிக்கப்படாது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தான். எதுலையும் குணத்தையும் பாருங்க குற்றத்தையும் பாருங்க, எது அதிகமா இருக்கோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க பாருங்க. அதை விடவும் முக்கியமான விஷயம் குற்றத்தையே பார்க்காதீங்க, குற்றத்தையே பார்க்காதீங்க. திருமண வாழ்க்கையில எது சின்ன நன்மை அவர்கள் செய்திருந்தாலும் கூட பெருசா நினைங்க, குற்றத்தை பார்க்காதீர்கள், பார்த்தா இப்ப பெருசாயிடும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்னும் சில இடங்களிலே தாய்க்கும் பிள்ளைகளுக்கு இடையிலே டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்துருக்கும். தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும். அதனால குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறதுங்கிறது கணவனோடு மனைவியோடு மட்டும் இல்லை, நம்மளுடைய பெற்றோர்களோடும் நாம் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு. உள்நாட்டு பிசினஸ் விட வெளிநாட்டு பிசினஸ் நல்ல லாபம் தரும். அயல்நாடு தொடர்புடைய பிசினஸ் இறங்கினா பெரிய லாபம் வரும். பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு அப்பப்போ மனசு மாறுபடும். உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கருத்துக்கள்ல கோபப்படுவாங்க, நாங்க விலகிக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும், மனசு விட்டு பேசுங்க, பேசினாலே பிரச்சனைகள் தீரும். நிறைய மகர ராசிக்காரர்கள் இப்ப விஆர்எஸ் வாங்குவீங்க, எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் காலமா பலருக்கு இருக்கும், நிறைய பேர் விஆர்எஸ் வாங்குவீங்க, அப்படிப்பட்ட காலகட்டம். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய முன்னேற்றம் உண்டு, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய சாதிப்பீங்க, கலைத்துறையாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள், நாடக நடிகர்கள், இப்படி எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த ஆண்டு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவு அற்புதமான ஆண்டு. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல மிகச்சிறந்த வெற்றி உண்டு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். ஸோ பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அயல்நாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கும். உள்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில இன்னும் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கவனக்குறைவாக இருக்காதீர்கள். கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி. மகர ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு பரிசுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவீர்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் மிக முக்கியமா அப்படின்னு சொன்னா உங்க ஹெல்த்ல, உங்கள் குடும்பத்தார் ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது மிக நல்லது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய நல்லதொரு ஆண்டாக சுபகிருது வருஷம் பிறக்கிறது. கோச்சார பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.